ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். அப்படியே அது போகும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வர. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்கு. ஒரு 20 நாளாக வந்து இந்த பிகினர்ஸ் ராட் அண்ட் ரீல் கம்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருவோம். 3150. இப்போ 20 நாள்லேயே வந்து 3150னால் அதுக்கு மேலேயே நாங்கள் மீன் பிடிச்சாச்சு. ஒரு 12-15 கிலோ போய் வர பிடிச்சிருப்போம். அதில் நல்லா தான் இருக்குது. இதுவரை எந்த பிரச்சனையும் வரல, எதுவும் வரல, இனிமேலும் வராது, நல்லா தான் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கும் வந்துடுவோம். ஒரு புது பிளேஸுக்கு அவங்க கொடுத்த ஃபிஷர் ஸ்கின் ஃப்ராகு, அடுத்து ஸ்கம் ஃப்ராக் ட்ரை பண்ணலான்னு வந்துடுவோம். பார்க்கலாம். மீனா என்ன பார்த்தியா நீ? சும்மா போய் சொல்ல நான் போடுவேன், இங்கே இருந்தா அடிப்பேன். ஐயோ ஐயோ, அதிகமாக போகுது. அந்தாண்ட போயிடுச்சுன்னா இறங்கி போகணும் தெரியும்ல. ஐயோ மீன்பா மீன்பா, சரியான பெருசுப்பா. சுச்சுச்சுச்சோ, சூப்பராக போடுறான் இடத்த பார்த்து. ஆனால் மீன் தான் வரல, அடித்த மீனே காணும். ஆ அங்கே பெரிய அங்கே தான் இருக்குச்சே, என்ன விளையாடுதா அங்கே? ஃப்ராக் மாட்டிச்சுன்னா என்னாலும் ஆகலாம். நல்லாதா? ஆஹா, கரெக்டாக போட்டிருக்கேன் அந்த இடத்துல. சின்னது தான் பாசி இழுத்துக்குச்சுப்பா. ஐயோ மூச்சியாக வாங்குதுப்பா எனக்கு. சே, கீழே அங்கே இருந்துக்க, வந்தவனே பிடிச்சிரு. என்ன ஆ, அப்படி ஒரு ஓரளவுக்கு நல்லா செய்யிச்சேன். அத்தடி கட்ட, இப்படி நான் கட்டவில்லை, அந்த மாதிரி கட்ட. அப்புறம் அங்கேயே வந்துருக்காவில்ல, அந்தாண்ட சைடு அடிச்சது ஒரு மீன், அதை பார்த்துக்கிட்டு தான் போட்டோம். இப்படி கரெக்டாக அடித்த மீனை பிடிச்சாச்சு. ஃபிஷர் ஸ்கின் ஃப்ராக், 150 ரூபா ஃப்ராக். 150 ரூபாயில் காட்டு காட்டுன்னு காட்டியாச்சு இந்த ஃப்ராக் வச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ராக் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அந்த ஃப்ராக்கை நான் வாங்கி எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்குறேன். எவ்வளோ பெருசு இருக்குது, நீளமாக இருக்குது. ஆ, சரியான பெருசு வந்து. நாட்டு விரலுக்கு 3150 நல்ல ஒர்த்தான ஒரு பை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Thank you.
வெயிட் அதிகமாக இருக்குல்ல, ஒரு வாட்டி லாக் பண்ண பார்த்துருக்கல, வெயிட் அதிகமாக இருக்கும் சர்வர் நம்மள்கிட்ட லாக் பண்ண நேரம் வருது. ஆமாம், அதான் மூஞ்சி வந்துச்சு. ஸ்கம் ஃப்ராக் டோபி சீரியஸில் மாட்டிச்சு, நல்லாயிருக்கு, நல்ல சைஸு ஃப்ராகும் நல்லா தான் இருக்குது. 870 ரூபா முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், காசு அதிகமாக இருக்கா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை அந்த பிஎன்எஸ் ஸ்டாரில் நான் பிடிச்சிட்டு இருந்தேன், இப்போ தம்பிகிட்ட கொடுக்கலான்றேன், வெங்கடேஷன் கொடுக்கலான்றேன், வெங்கடேஷன் தான் பண்ணுறேன். நான் பழசு அதை வாங்கி போட போகிறேன். சரியான ஜம்ப் திரி போடு நிறுத்தாத, அதுவும் பிடிக்கும். நிறுத்த சொல்றப்பெல்லாம் நிறுத்தாத. ஐயோ பாசி எரிப்பிச்சுப்பா. பீசு பெரிய பீசோ பெருசா இழுக்க முடியல, நான் எங்க போக மாட்டேன்னு நான் சொல்றேன். இதுல வேற 1 கிலோமீட்டர் தான் தண்ணி உள்ள போய் நின்றுட்டான் பெருசா. இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் மேல எடுத்துப்பா. சின்னதா பெருசுப்பா, போனது போட்டு முடிவு முடியுதான். இது நல்லா சுத்தம் இல்லைப்பா, கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு பெருசுமா பெருசுப்பா. கவுண்ட் கவுண்ட் ஆஃபி சீரீஸ் செம்மல்ல, இவ்வளோ பேசுறீங்க பாத்தியா. இது வந்து அலையில் பிடிச்சேன், அலையில் பிடிக்கிறப்ப எப்படி வரும்னா ஃப்ராக் அலையில் வந்துக்கிட்டே இருக்கும், மீன் வருமா என்னன்னே தெரியாது. அலையில் மட்டும் நம்ம ட்ராக் ஃபுல் டைட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மீன் வந்து அட்டாக் ஆனிச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். மேலே ஃபின்ஸை பார்த்தீங்களா? ஆ, ஃபின்ஸ் சரியானது சார். அலையில் மட்டும் நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் வந்து ட்ராக் டைட்லேயே வச்சுக்கிங்க. இதெல்லாம் இப்போ அப்படி தான், அதுவாக வந்து டப்புன்னு அடிக்கும், அந்த 1 செகண்ட் தான் அதை பிடிக்கும், நீங்களும் லாக் பண்ணணும், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, பார்க்கவே அழகாக இருக்குது, வாழ்க்கைலாம் செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க அலையில் ஒரு மீன் பிடிச்சிருப்பேன், இப்போ தான் கொஞ்சம் நல்லா அளவர இடத்துலலாம் மீன் பிடிக்கிறேன், நல்லா அளவர இடத்துலலாம் மீன் பிடிக்க மாட்டேன். சரி அங்கேயும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரோரங்கள்லேயே பிடிச்சிட்ருப்பேன். இப்போ இந்த மீன் எப்படி பிடிச்சேன்னா அது வந்து அது அலையில் வந்து ஃப்ராகுக்கு பின்னாடி மீன் வர்றதே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும், பக்கத்தில் நெருங்கி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ அது இப்போ ட்ராக் ஃபுல் டைட் வச்சு ஓரளவுக்கு ஒரு 95% 90% வச்சுட்டு அது அடிக்கிறப்ப அந்த 1 செகண்டில் நீங்களும் அடிச்சிடணும், அப்போ தான் மீன் கட்டணும். கொஞ்சம் டைமிங் விட்டு அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிடும், வெளில எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ என்னை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் வரும். சில நேரம் நான் மீன் மிஸ் ஆகிடும், அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. எங்கேயா ஃப்ராகே வேணும்? ஆ, வருது வருது, எடுத்துருவா எடுத்துருவா, வருது வருது வருது. சுற்றி சுற்றி சுற்றி, ஆ இங்கே தான் வந்துருக்கு போல.
சில நேரம் அந்த அடிச்சுட்டு ஓடுதுல்ல, அது சில நேரம் பிடிக்காது, பயந்துரு ஓடிடும். போடு போடு, நீ போடு, ரொம்ப தூரம் போடாது, லைட்டாக போட்டு எடுத்துருவான். ஆ அவ்வளோதான், அதில் போட்டு எடுத்துருவான். லைனை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி நீ போட்டு எடுத்துருவான். சின்ன ஃப்ராக்ல தெரியாது, எனக்கு ஃப்ராக் தெரியுது, நீ எடுத்துருவான். இங்கே வரப்போ நீ மீடியமாக எடுத்து வந்தாலே போதும், ஏன்னா அலைய அலையில் அதுவே குயிச்சு குயிச்சு தான் ஓடி வரும். அது கடிக்கும், சரி அடிச்சது பெருசுப்பா. பரவாயில்ல, எடுத்துருவா, விடு, போட்டதை ஏன் விட்டுரு, பரவாயில்ல. அதுலேயும் மீன் அடிக்க எடுத்துவா, போடு, யோசிக்காத, போடு, பரவாயில்ல, சுத்து, பொறுமையா சுத்து, ஒன்றும் இல்லை, பொறுமை, பொறுமையா சுத்து, பொறுமையா சுத்து, சுத்து சுத்தி இழுத்து போ, சுத்து சுத்து சுத்து, ஒன்றும் இல்லை, வா போ 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 போ, இல்லையா, இரு, அப்படியே வச்சு, அப்படியே வச்சு, இரு, அப்படியே வச்சு, கொஞ்சம் லேசாக, நீ 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 பின்னாடி போ. ஆ அப்படியே போயிட்டு மீன் எடுத்து வந்துட்டா, அவர் ரொம்ப இது பண்ணாத, ரொம்ப சைன் பண்ணாதா, ரொம்ப சைன் பண்ணாத, அதுதான் ரொம்ப போட்டு திரட்டாதான்றான். இங்கே வரான் வரான், அப்படி தூக்கி அப்படி தூக்கி விடுவான், அப்படியே எடுத்துக்க. இரு சுத்தி பாரு, இல்லை இல்லை, ஆ இருக்கு, சுத்து சுத்து போ போ, இரு இரு, நான் என்ன சொன்னல, தூக்குறப்ப சுத்தி இருண்டு, இழுத்து போ, இனிமேல் வரும்போது இழுத்து போ 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 போ, என்ன தம்பி நீ போக மாட்டற, போ 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 போ, இப்போ போயிடு, சரசர சரன்னு போயிடு, போ போ போ, ஒன்றும் இல்லை, போ போட, போயிட்டு வருது, முள் இருக்கான்னு பார்த்து போ. சரணு வெடி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து விட்டுறாதா, அப்படி இல்லைப்பா, அது மெலிசல் உள்ளது, அப்படிலாம் இழுத்து போடாதப்பா தம்பி, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா நீ, அப்படியே வைப்பா, அப்படியே அப்படியே வைப்பா, அதுதான் நான் இழுத்து போடாதப்பா, நீ வைப்பா, நான் அதுதான்ப்பா சொல்கிறேன், எனக்கு தெரியாதப்பா என்ன பண்ணுறேன், அதுக்கு தான் நான் எல்லாம் ஏன் தண்ணியில் இருக்கப்படுறேன், எனக்கு தெரியாதா, அதுதான் கோவப்படக்கூடாதுப்பா, இப்போ நீ பிடிச்சி இப்படி இருக்கிறீல்ல, அப்போ இன்னும் இவ்வளோ பிரைட்டில் எனக்கு கை வெட்டிச்சிடும், நீங்கள் வேறு பார்த்தாலே வந்து சரியான பெரிய சைஸு, அதெல்லாம் லைன் வர நான் ரொம்ப வந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்கள் அப்பா தான் யூஸ் பண்ணுவேன், என் வீடியோ பார்க்குறவங்களே தெரியும், சரி சப்போஸ் கட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான், கட்டாகலாம் வாய்ப்பு இல்லை, கட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் உள்ளே போய் எடுத்தோம், அவன் கொடுத்த 150 ருபீஸில் தான் மாட்டிக்கி சார், 150 ருபீஸ் ஃபிராக், தம்பி பிடிச்சது ரெண்டாவது மீன், சரியான பெருசு மீன் பிடிச்சிருக்காப்புல, சரியான செம பெரிய மீன், பிகினர் ஸ்லாடன் ரீலில் தான் பிடிச்சாரு, ரீலாம் அப்படி இருக்கு தம்பி, ரீலில் செம ஸ்லாடு, இந்த மீனுக்கு உடஞ்சிருக்க வேண்டியது, சின்ன ரீல் தான் இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தறது கொஞ்சம் பெரிய மீனே பெருசு உடஞ்சிருக்க வேண்டியது, வந்துடுவாங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஒரு சரியான சைஸ் வரும்னு நினைக்கிறேன், 1.5 மீட்டர் நல்ல சைஸு, நடன் ரீல் நல்லா இருக்கு, வேணுங்கிறவன் வாங்கிப்பா, ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் எதார்த்தமாக இந்த ஊருக்கு வந்தோம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார், எங்களுக்கே தெரியல, எங்கள் வாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தாரு, எவ்வளோ நல்லா பார்க்குறீங்க சேனலை, 1 மந்த் தானே, ஏதாச்சும் ஒழுங்காக யூஸ்ஃபுல்லாக போடுறேனா, இல்லை நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கொடுங்க, சும்மா மீன் வச்சு கொடுங்க, நாங்கள் எப்போதும் போல கொடுப்போங்களா, மீன் நின்று சும்மா ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிப்பா.